வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எம்ப்ராய்டரியில் பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேக் ஸ்டிச் ஸ்டார்டிங்குமே பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஸ்டிச் மாதிரி தான். நான் ரன்னிங் ஸ்டிச்சுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே அடியிலருந்து எடுத்து மேலே விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் தள்ளி அடியிலேயே விட்டுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் உள்ள கேப்பை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதுதான் பேக் ஸ்டிச். அதாவது அந்த ஸ்டிச்சுக்கு பேக் சைட்லேருந்து நம்ம வந்து மேலே எடுத்து அந்த கேப்பு ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டிச்சு வந்து நல்லா டைட்டாக இருக்கும், ஒரே ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்டர்ஸ்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் போடும்போது நல்லா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச். ரன்னிங் ஸ்டிச்சை விட இது வந்து நல்லா டைட்டாக இருக்கும். மோஸ்ட்லி பார்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பேக் ஸ்டிச் தான் கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டரியில். ஸோ இது நீங்கள் இப்படி அடியில் கொடுத்து கொடுத்து எடுத்து பழகினதுக்கப்புறம், ஒரே மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ஊசி விடுறேன் பாருங்கள். ஊசியை ஸ்லைட்டாக உள்ளே விட்டிங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே லென்த்தாக விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த கேப் ஃபார்ம் ஆகிடும். ஸோ மறுபடியும் அந்த கேப்பில் திருப்பி அந்த நீங்கள் முதல்ல ஊசி விட்டு எடுத்துகிட்டே விட்டு ஊசியில் அந்த மாதிரி அந்த பக்கம் தள்ளி எடுக்கும்போது அந்த மறுபடியும் அந்த கேப் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பின்னாடி பேக்லேருந்து எடுத்து நம்ம போடுறது தான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பேக் ஸ்டிச். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த இதிலே வந்து ஒரு சின்ன பூ மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். பேக் ஸ்டிச்சில் பின்னாடி பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நான் அந்த பூ மாதிரி போட்டிருக்கிறது பாருங்கள், எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். பேக் ஸ்டிச் பார்டர் இப்படி தான் வரும் உங்களுக்கு பேக் ஸ்டிச். தேங்க்யூ.